பாடசாலைகளை ஆன்மித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப் பொருள் விற்பனையை தடை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். காலி கதலுவ மத்திய மகாவித்தியாலயத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற வருடாந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதன் போது தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ඒ රටවල්වල ප්‍රධාන ජාතික ප්‍රශ්නයක් වගේම මත්ද්‍රව්‍ය අන්තර්ජාතික ප්‍රශ්නයක් බවට අද ලෝකයේ මානවර්ගලේ ඉලක්ක වෙයිතු පාඩසාලිකලුකු අන්මයල් මේත්කොලපඩම් පොදේ පුරල් විර්පනයලයි තඩපදත්කු පොදේ පුරල් තඩපිට්කාන තේසිය වේලී තටතින් කීල් කවනම් සලතපටුලදේ මානවර්ගලියම් නාටයම් පැට්‍රි සින්දිකාදේ பணமுளைக்கும் நபர்களினால் மேற்கொள்ளப்படும் விவரண குற்றச்செயல்களில் இருந்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளோம். விசால் மத்ரவ பிரமாணையன் அப்படி அத்தடங்கூட்ட கண்ணுவது கீழே அப்பே ரட்டேத் அது அப்படி கணகாட்டு என்னட்டோன போஹோ விழாவட்ட பாசல் இதிரிப்பிட்ட பாசல் கிட்டுவ இதாமத் விஷ மத்ரவிய அளவி கிரீமே நோயகுத் ஜாவாரம் கார வியாபாரத்திபெனோம் என தெரிவித்துள்ளார். இதன் போது கல்லூரியின் புதிய தொழில்நுட்ப பீடம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவம்சம், அமைச்சர் சந்தீப வீரக்குடி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.